ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி அக்டோபர் 23 தினமணி நியூஸ் பேப்பரில் ரிசல்ட்டை பற்றி ஒரு பிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அக்டோபர் இறுதியில் குரூப் 2 குரூப் 4 தேர்வு முடிவுகள். ஏற்கனவே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்து போட்டிருந்தாங்க, பட் எந்த அளவுக்கு நம்புறது அப்புறம் மாதிரி தெரியல. பட் என்ன விஷயம் அப்படின்னா, எப்பவுமே எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா பேப்பரை முன்னாடி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் பேப்பரில் வந்திருக்கு, அப்புறமா நான் வந்து பின்னாக்க நினைக்கிறேன். சரியாக வந்து தெரியல, நான் இப்போ தான் வந்து பின்னாக்கா பார்க்குறேன். ஸோ நம்பலாம், ஏன்னா தீபாவளி முடிஞ்சு வந்து பின்னாக்கா ரிசல்ட் மேபி வந்து வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கெஸ் மட்டும்தான். எதுக்காக இந்த வீடியோ நான் சொல்லப்பட விஷயம் அப்படின்னா, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் ரெடியாக வந்து பின்னாக்க இருந்துக்கோங்க. கொஞ்சம் மெத்தனமாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகி இருந்துக்கோங்க. நவம்பர் 19 குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து பின்னாக்கா இருக்குது. சப்போஸ் அக்டோபர் 8 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாலும், நவம்பர் 19 முடிஞ்சு டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்தில் மெயின்ஸ் வைக்க சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபிலிம்ஸும் சைடில் வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 25 நாள் கிட்ட தான் இருக்குது குரூப் 1 ஃபிலிம்ஸ்க்கு, அதையே வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க. இந்த பிட்டை வந்து பின்னாக்கா சாதாரணமான விஷயம் தான், எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் பேப்பரில் வந்திருக்கிறதுனால மேபி அது நம்பலாமா அப்புறம் மாதிரி தாட்டும் எனக்கு வந்து இருந்தது. ஜஸ்ட் வந்து ஷேரிங் மட்டும்தான், ஓகேவா? நானெலாம் வந்து பின்ன எதுவும் வந்து பதவியெலாம் வந்து கிளப்பிடலங்க. இன்றைக்கி பேப்பரில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தினமணி அக்டோபர் 23 2022 பேப்பரில் இந்த பிட்டை வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க, ஓகேயா? கொரோனா காலகட்டத்தில் 2020 வரைக்கும் எக்ஸாம் வரும்னு எவ்வளோ விஷயம் நம்ம வந்து பின்னாக்கா ரூமர்ஸை நம்பி ஏதோ வந்து பின்னாக்கா ஏமாந்து கடைசியில் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கோம். இதையும் நம்பலாமே, பார்க்கலாம் என்ன வருது அப்படின்ற மாதிரி நம்ம பாசிட்டிவ் வைப் தான் எல்லாமே வந்து பின்னாக்கா கொண்டு வரும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து இருக்குது. நம்புங்க, நமக்கு ரிசல்ட் வந்து பின்னாக்கா வேணும். பேப்பரில் கொடுத்தா என்ன, வெப்சைட்டில் கொடுத்தா என்ன, யூடியூப்பில் போட்டால் என்ன, ரிசல்ட் வந்து பின்னாக்கா வேணும். உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அதை வந்து பின்னாக்கா வேண்டிக்கோங்க. சீக்கிரமாக வந்து வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே நல்லதே வந்து பின்னாக்கா நடக்கும். நல்லா வந்து பின்னாக்கா படிங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.